பர்ஃபெக்டிங் ஹோலினஸ் ஃபால்ஸ் தண்டர்ஸ் ஃபெயில்டு. பரிசுத்தம் பரிபூரணப்படுத்துதல். கள்ள இடிமுழக்கங்கள் தோல்வி அடைந்தன. பாகம் 2. அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று அவர் சொன்னபொழுது பிரசங்கிகள் ஒரு மனிதன் எவ்வளவு மென்மையானவனாக, எவ்வளவு அருமையானவனாக, எவ்வளவு அழகாக புன்முறுவல் பூக்கிறவனாக இருக்கிறான் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று வியாக்கியானிக்கிறார்கள். இல்லை ஐயா, அது அதை சொல்லவில்லை. அது வெறும் அன்பையும் மகிழ்ச்சியையும் மற்ற காரியங்களையும் குறிக்கவில்லை. அது பரிசுத்தத்தின் தராதரத்தை குறித்து பேசுகிறது. மேலும் நீங்கள் பரிசுத்தத்தின் தராதரத்தை கடைபிடிக்கும் பொழுது அதனுடன் சேர்ந்து செல்லுகிற ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் சத்தியத்தை போதிக்கிறீர்கள் என்பதே. இப்போது அதை பிடித்து கொள்ளுங்கள். அது மிகவும் நுட்பமான ஒரு காரியமாயிருக்கிறது. அது சத்திய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்பதை காட்டப் போகிறது. மேலும் சத்திய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அப்பொழுது நீங்கள் சத்தியம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் சத்தியமுள்ள மனிதனாக இருக்கிறதனால்தான் பரிசுத்தத்தின் தராதரத்தை உங்களால் நிலைநாட்ட முடிகிறது. நல்லது, நான் இதை சொல்லுவது ஜனங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் இதை சொல்லுகிறேன், ஏனென்றால் நான் அவர்களால் பிழைக்கவில்லை. பாருங்கள், மேலும் நான் பிரசங்கிக்க ஒரு இடம் கேட்டு யாரையும் கெஞ்சி போகிறதும் இல்லை. ஆகவே நியூயார்க்கிலிருந்து ஆரம்பித்த எல்லா இடிகளையும் மற்றும் தங்களை தீர்க்கதரிசி என்று உரிமை கோரும் யாவரையும் இயேசு நமக்கு கொடுத்த இந்த அளவுகோலால் அளக்கப்பட போகின்றனர். 1974 வருடத்தில் ஒரு இடிமுழக்கை எழுப்புதலோடு ஆரம்பித்த அவர்கள் உரிமை கோரும் அந்த இடிகள், 7 இடிகள் சகோதரன் பிரண்ணாமின் பரிசுத்தத்தின் செய்தியை அழித்து போட்டுவிட்டது. சகோதரன் பிரண்ணாமின் செய்தியில் நிலைநாட்டின பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்தை இந்த கள்ள இடிகள் அழித்தும் ஒத்துப்போயும் ஒப்புரவாகியும் தாறுமாறாக்கியும் மாற்றியமைத்தும் வேண்டுமென்றே வெளிப்படையாக மாற்றியும் விட்டது. இப்படி இருக்க அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கூறின அந்த அளவுகோலின் அடிப்படையில் அந்த இடிகள் தேவனுடையது என்று நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கெட்டுப்போன பிரசங்கிகள் சகோதரன் பிரண்ணாம் நிலைநாட்டின உடையை அவர்கள் மாற்றி போட்டு விட்டனர். அவர்கள் அதிகாரம் செலுத்தும் பெண்களை கொண்டு வந்து விட்டனர். பத்திரிகை எழுதுகிற தங்களுடைய சொந்த வலைதளங்களையுடைய தங்கள் கணவனுக்கு படுக்கையறையில் பிரசங்கிக்கக்கூடிய பெண்களையும் அதை கொண்டு வந்து பிரசங்க பீடத்தில் பிரசங்கிக்கிற கணவன்மார்களையும் அது உருவாக்கிவிட்டது. இது தங்கள் வீடுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத ஒரு கூட்ட பேடி ஆண்களை உருவாக்கிவிட்டது. அந்த இடிகள் ஜனங்களை மீண்டும் தங்கள் தொலைக்காட்சிக்கு திருப்பி அனுப்பிவிட்டது. பிரசங்கிகள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுந்து விட்டனர். அதே போல் சபையாரும் செய்து விட்டனர். அவர்கள் தங்கள் ஜனங்களை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மனமுடித்தனர். அதை தேவன் என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஓ இல்லை பிரியமான பிள்ளைகளே, இயேசு சொன்னவைகளின் அடிப்படையில் ஏதோ ஒன்று எழும்பி தன்னை ஒரு பெரிதாகவோ மகத்தானதாகவோ மின்னல் என்றோ இடி என்றோ மற்றும் பூமி அதிர்ச்சி என்றோ உரிமை கோரி நம்முடைய வழியில் வந்து இடிமுழக்க எழுப்புதல் என்று உரிமை கோரி, அல்லது இன்னொன்று எழும்பி உலகம் முழுவதும் கடந்து சென்று அறுவடை செய்ய போகிற தீர்க்கதரிசி நான் தான் என்று உரிமை கோரி, இன்னொன்று நான் தான் முழு உலகத்திற்குமான 8வது தூதன் என்று உரிமை கோரி, இறுதியில் தங்களின் பெரிய பெரிய வெளிப்பாடுகளையெல்லாம் பிரசங்கித்த பிறகு தீர்க்கதரிசி பல ஆண்டுகளாக வெகு பாடுபட்டு நிலைநாட்ட முயற்சித்த பரிசுத்தத்தின் செய்தியை அது அழித்து போடும் என்றால், அதை தேவன் என்று நீங்கள் அழைப்பீர்களா பிரியமான பிள்ளைகளே? இல்லை ஐயா, அவ்வாறு நீங்கள் சொல்ல முடியாது. அது ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அது ஒரு பிசாசு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வரும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. ராஜாவின் பட்டயத்திலிருந்தும் தங்களை அம்பலப்படுத்துகிற உண்மையான ஊழியக்காரர்களிடமிருந்தும் தங்களை காத்து கொள்ள இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எதை உருவாக்கி கொண்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் உருவாக்கி கொண்டதெல்லாம் அன்பின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிற ஒரு உபதேசத்தை இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாக்கி கொண்டனர். தொடாதே, புசிபாராதே, கையாளாதே, தீமையாய் பேசாதே, இன்னொரு சகோதரரின் செய்தியை தவறானது என்று சொல்லாதே, அப்படி சொல்லாதே, இப்படி சொல்லாதே, அந்த சகோதரனை ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லாதே, ஒருவரையும் ஒருபோதும் அந்திக்கிறிஸ்து என்றோ அவர் செய்தியை விட்டு போய்விட்டார் என்றும் சொல்லாதே. நாம் எல்லாரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறுகின்றனர். பொய் சொல்லுகிற மாயமாலக்காரனே, அது சரியாக இயேசு சொன்னதை போலதான்.
அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அது ஆட்டுத்தோல் தான், அவர்களுடைய மென்மையான குணாதிசயம் தான் இந்த அன்பு மற்றும் சத்தியத்தின் அடையாளம் என்று சொல்ல வருகிறீர்கள். உங்களுடைய மாயமாலமான ஒத்து போகிற குணாதிசயம் அது பாவத்திற்கு எதிராக குரலிடாது. அது சகோதரன் பிரண்ணாமின் பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்தை நிலைநாட்டாது. ஓ, அது சரியா? ஆம், அது சரிதான் பிள்ளைகளே. ஆகவே இப்பொழுது அவர்கள் தங்களை ஆட்டுத்தோல் போர்த்து கொண்டு மக்களிடத்தில் யார் உண்மை யார் பொய்யன் என்று கண்டுகொள்ள அது ஒரு தராதரமாக வைத்து விட்டார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், ஓ, அந்த பிரசங்கி ஒரு கரடு முரடான பிரசங்கி. பாருங்கள், அவன் இடிமுழக்கத்தை எப்படி பொய் என்று சொல்கிறான் என்று, அவன் நியூயார்க்கை குறித்து எப்படி பேசுகிறான் என்று பாருங்கள். நியூயார்க்கில் யாரை குறித்து அவன் பேசுகிறான் என்று எனக்கு தெரியும். அந்த மூன்றாம் யாத்திரையில் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்த அந்த மனிதனுக்கு எதிராக எப்படி இவன் வந்தான் என்று நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் அந்த மனிதனின் குணாதிசயத்தை பார்க்கலாம். நீங்கள் இந்த மனிதனை பாருங்கள். அவனிடம் அன்பே இல்லை. அவன் சரியான ஒரு குணநலன் கொண்ட ஆள் இல்லை. ஓ பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் இந்த முழு காரியத்தையும் நல்லவன் கெட்டவன் விவகாரத்தில் வைக்கிறீர்கள். இது நல்லவன் கெட்டவன் போன்ற காரியம் அல்ல. இது இயேசு மத்தேயுவிலே சொன்ன காரியமாயிருக்கிறது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உள்ளேயே மறித்தவர்களின் எலும்புகளாயிருக்கிறது. மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவர்கள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். ஓ ஆம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, பார்வைக்காக நீங்கள் ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். அன்பு திருத்துகிறதா இருக்கிறது, அன்பு கடிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது, அன்பு தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது, அதுதான் அன்பு. ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசியோ ஆட்டுத்தோல் போர்த்து கொண்டு யார் உண்மை யார் பொய் என்று கண்டுகொள்ள ஆட்டுத்தோலை தராதரமாக வைத்திருக்கிறான். அது ஆட்டுத்தோல் அல்ல, நீங்கள் பெற்றிருக்கிற கனியாயிருக்கிறது பிள்ளைகளே. நீங்கள் பரிசுத்தத்தின் தராதரத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்றால், நீங்கள் மிகவும் கரடுமுரடாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள். நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றாலும், நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், சகோதரன் பிரண்ணாம் போல் அந்த உச்ச கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் நீங்கள் அந்த தராதரத்தை தூக்கி பிடிப்பீர்கள். செய்தியின் பரிசுத்தத்தின் தராதரத்தை நிலைநாட்ட உனக்குள் அந்த ஆவி இருக்குமானால் நீ இந்த எல்லா காரியத்தையும் செய்வாய். ஓ ஆம் பிரியமான பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் தன் தாயின் வயிற்றிலிருந்தே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தான். அவன் அந்த மனிதர்களை பார்த்தபோது அவன் கூறினான், வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்றான். அதனால் மனந்திரும்பதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்றான். அவன் எதற்காக அழைக்கப்பட்டான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவன் சொன்னான், நண்பனே, உன்னுடைய சாமியார் அங்கேயை போட்டுக்கொண்டு இங்கே வராதே. மென்மையாகவும் பவ்யமாகவும் பேசிக்கொண்டு இங்கே வராதே. உன்னுடைய ஆசாரிய சுபாவத்தோடும் அருமையான ஆளுமையோடும் குணாதிசயத்தோடும் இங்கே வராதே. ஓ, அவன் ஒரு முரட்டு மனிதனாக தண்ணீரில் நின்று கொண்டிருந்தான். அவன் கூறினான், கோடாரியானது இப்பொழுது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகளாக மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று கூறினான். உங்கள் கனிகள் தான் இங்கே முக்கியம். உங்கள் கண்ணீர் அல்ல இந்த கூட்டங்களுக்கு வருவதல்ல, உங்கள் மனம் திரும்புதல் அல்ல, நீங்கள் கொடுக்கிற கனிகள் தான் முக்கியம். ஆம், அதனால் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவன் அவர்களுடைய கனிகளை கேட்டான். கனிகள் என்று சொன்னால் நல்ல நடக்கை அல்ல நண்பனே. கனிகள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஆசாரிய உடையணிந்து பவ்யமாக நடந்து ஒரு எறும்பை கூட மிதிக்காமல் நடந்து செல்வது என்பது அல்ல. உங்களுக்கு தெரியுமா, என்னுடன் கூட ஊழியம் செய்த பிரசங்கிமார்களை அதுதான் வெகுவாக ஏமாற்றி விட்டது என்று. ஆம், தான் ஒரு அன்னகன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதன் இங்கே வந்தான். உங்களுக்கு தெரியுமா, அவன் என்னுடைய நல்ல நண்பர்களை இழுத்து கொண்டு போய்விட்டான். அவர்கள் கூறினார்கள், இப்படிப்பட்ட ஒரு சகோதரனை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று. அவர்கள் கூறினார்கள், அவர் நன்றாக வளர்ந்து தேறிய ஒருவர் என்று. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த மனிதன் அழுவார். அவர் ஆவிக்குரிய விதத்திலும் இயற்கையான விதத்திலும் அன்னகர்தான். ஓ என் சகோதரனே, இந்த பிரசங்கி அங்கே எழுந்து நின்று, அவன் ஒரு அந்திக்கிறிஸ்து, அவன் இரண்டு காலில் நடக்கும் சர்பம், அவன் ஒரு பிசாசு, அவனுடன் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறினார். அந்த வஞ்சனையிலிருந்து ஒரு சிறு கூட்ட மக்களை என்னால் வெளியே இழுக்க முடிந்தது.
நான் கூறினேன், அந்த ஆளிடம் காணப்படுவது தேவனுடைய கனிகள் அல்ல என்றேன். ஒருவரும் என்னை அப்போது நம்பவில்லை. ஒரு கைப்பிடி அளவுதான் என்னை நம்பினார்கள். அவர்கள் விழித்து கொள்ள பல வருடங்கள் பிடித்தது. சகோதரர்கள் என்னிடத்தில் வந்து, சகோதரனே, இது எங்கே போய் முடியப் போகிறது என்றனர். நான் சொன்னேன், முதல் முறையாக அவர்களில் சிலர் தங்கள் மனைவிகளை இழக்கப் போகிறார்கள், அப்பொழுது எல்லாமே குழப்பமாய் போய்விடும் என்றேன். நான் சொன்னேன், அவன் ஒரு அன்னகன் அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று. அது ரொம்ப நாள் கூட நீடிக்கவில்லை. சில வருடங்களில் பிறகு அவர்கள் விழித்து கொண்டனர். ஓ ஆம், என் சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர்கள் பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்தை குறித்து சாக்கு போக்கு சொல்வதற்காக அவர்கள் அன்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றனர். அவர்கள் பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்தை உடைத்து போட்டுவிட்டு அதை என்னுடைய பலவீனம் என்கிற போர்வையால் மூட பார்க்கின்றனர். அவர்கள் ஒருவரும் மற்றவருடைய பலவீனத்தை குறித்து நிதானிக்க கூடாது என்று சொல்லுகின்றனர். ஒரு பிரசங்கி சற்று பலவீனமாகிவிட்டார், அதனால்தான் அவர் விபச்சாரம் செய்து விட்டார், வேசித்தனத்தில் விழுந்து விட்டார். ஒரு பிரசங்கி சற்று பலவீனமாகிவிட்டார், அதன் காரணமாக அவர் ஒரு 5 பெண்களுடன் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிக சக்தி வாய்ந்தது. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் விருந்தி மீண்டும் வந்து பிரசங்க பீடத்தில் வர வேண்டியதுதான் என்று சொல்லுகிறார்கள். ஓ இல்லை ஐயா, அது சபை ஒழுங்கின்படியாக பரிசுத்தத்தின் தராதரம் அல்ல. சகோதரன் பிரண்ணாம் கூறினார், ஒரு ஊழியக்காரன் முறைகேடாக வாழ்ந்தால் நீங்கள் அவனை தூக்கி எறிய வேண்டும் என்று. ஓ ஆம், ஆகவே இப்பொழுது அந்த பரிசுத்தத்தின் தராதரத்தை உடைத்து போடுவதற்கு அவர்கள் கூறும் சாக்கு போக்கு என்னவென்றால், ஒரு சகோதரன் ஏதோ தவறுதலாக ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி வந்து விட்டார், கர்த்தருக்குள் வெல்லப்பட்ட பிறகு அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவார், போக போக அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அதை தூக்கி போட போகிறார். என்னது, தவறுதலாக வாங்கி வந்து விட்டாரா? உங்களுக்கு தெரியுமா நண்பனே, அந்த தொலைக்காட்சியில் வருகிற அவலட்சணமான காட்சிகளை பார்த்து முறைகேடாக வாழ்வதற்கு நீ எத்தனை தடவை உன்னுடைய மனசாட்சியை மீறி செல்ல வேண்டும் என்று. ஆகவே அது என்னவாயிருந்தாலும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. கள்ள இடிகளை பின்பற்றுகிறவர்கள் இத்தகைய காரியங்களில் குற்றவாளிகளாயிருக்கிறார்கள். அதுவே அவருடைய சுபாவங்கள் கெட்டு போய்விட்டன என்றும், அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றும், அவர்களுக்குள் தேவனுடைய ஆவி இல்லை என்றும் நிரூபிக்கிறது. பரிசுத்தத்தின் செய்தியை இவ்வளவு வெளிப்படையாக அழித்து போடுகிற எதுவும், தாங்கள் எந்த விதமான இடிகளை பெற்றிருக்கிறார்கள் என்றும், எந்த விதமான பூமி எதிர்ச்சியையும் பெற்றிருக்கிறார்கள் என்றும் உரிமை கோரினாலும் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. மேலும் அவர்கள் இந்த பிரசங்கி கூறுவது உண்மைதான் என்று ஒரு நாளில் அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்களுக்கு தேவனுடைய ஆவி இல்லை. இல்லை என்றால் அவர்கள் அப்படி செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னும் அதை விடாமல் பற்றி கொண்டிருப்பவர்கள் பிரசங்கிகளால் தவறாக வழி நடத்தப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் கூறும் சாக்கு போக்கு என்னவென்றால், அவர்களுடைய தவறுகள் முன்னியமைக்கப்பட்டவைகள் என்றும், அது முன்குறிக்கப்பட்டதென்றும், அவர்கள் அத்தகையான ஒரு செய்முறைக்குள்ளாக போய் ஆக வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். எப்போதாகிலும் ஒரு பிரசங்கி தேவ ஜனங்களை வழிதப்ப பண்ணி விபச்சாரம் செய்து ஜனங்களையும் துன்மார்க்கமாய் ஜீவிக்க செய்து அதற்காக மனம் வருந்துவதற்கு பதிலாக சாக்கு போக்குகளை சொல்லி தன்னுடைய தவறுகள் எல்லாம் உலகத் தோற்றமுனால் தேவனால் நியமிக்கப்பட்டது என்றும், தனக்கு இன்னும் மேற்கொண்டு பயிற்சி அளிப்பதற்காக தேவன் கொடுத்தது என்றும் கூறுவானானால், ஓ நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி, நீ ஒரு நயவஞ்சக மாயமாலக்காரன். மனிதன் எப்போதும் பாவம் செய்தாலும் அவன் தேவனிடம் திரும்புவதற்கு ஒரே வழி மனம் திரும்பி சத்தியத்தை ஆற தழுவி கொள்வதுதான். யாருக்காவது ஒரு தவறு இழைத்திருந்தால் நீ அவர்களிடம் திரும்பி சென்று அவர்களிடம் உன்னை தாழ்த்தி பணிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக போராடுகிறவர்கள் அவர்களிடம் சென்று ஒப்புரவாக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நின்றார்கள். ஓ நீயோ அப்படி நிற்கவில்லை. என்னுடைய நண்பர்கள் 3 பெரிய வஞ்சனைகளில் வஞ்சிக்கப்பட்டு போன பின்பு அவர்கள் எப்பொழுதாவது என்னிடத்தில் திரும்பி வந்து என்னை மன்னியுங்கள் என்று கூறினாரா? இல்லை ஐயா, ஒருபோதும் இல்லை. என்னை பின்பற்றி அவதூறாக பேசி பிரசங்கித்தது என்னவென்றால், நான் தெற்கு வானில் உள்ள ஒரு விஷம் நிரம்பிய தேல் கொடுக்கு என்று சொன்னார்கள். ஜனங்களிடம் நான் ஒரு விபச்சாரக்காரன் என்பதை அவர்கள் பகுத்தறிந்ததாகவும் சொன்னார்கள். அதன் பிறகு ஒரு நாளாவது என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார்களா அவர்கள்? நிச்சயமாக இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடையவர்கள் என்று என்னிடம் சொல்ல வருகிறீர்களா?
இல்லையா, நீங்கள் அந்த மூன்று வஞ்சனைகளில் இழந்து செல்லப்பட்ட பிறகு நீங்கள் ஒருபோதும் மனம் வருந்தவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்காக நின்ற ஜனங்களை நீங்கள் உபத்திரவப்படுத்தினீர்கள். அந்த ஜனங்களிடம் ஒருபோதும் திரும்பி வந்து, பாருங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் சரிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், நாங்கள் மீண்டும் உங்களிடம் வந்து ஐக்கியம் கொள்ள விரும்புகிறோம் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை. இதைவிட மோசமான பொய் என்னவென்றால், அவர்கள் என்னிடம் மனம் வருந்த மூன்று விசை வந்தார்களாம். இந்த அப்பட்டமான பொய்யை உங்களால் நினைத்து கூட பார்க்க முடிகிறதா? அதை யோசித்து பாருங்கள். உங்களால் இப்படிப்பட்ட பொய்யை சொல்லி கூடுமானால், நண்பனே, நீ ஒரு கெட்ட மரமாயிருக்கிறாய், நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை இன்னும் அதிகமாக எனக்கு நிரூபிக்கிறது. உன்னுடைய வித்து தவறானது. நீ அந்த முதல் வஞ்சனையில் இழுக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் என்னவென்றால், நீ மறுபடியும் பிறக்கவில்லை. இரண்டாவது வஞ்சனையில் இழுக்கப்பட்டதற்கு காரணம், நீ மறுபடியும் பிறக்கவில்லை. மூன்றாவது வஞ்சனையில் இழுக்கப்பட்டதற்கு காரணம், நீ மறுபடியும் பிறக்கவில்லை. நீ அந்த மூன்று வஞ்சனைகளையும் எடுத்துக்கொண்டு நான்காவது வஞ்சனையையும் உருவாக்கிவிட்டாய். நீ தவறாக இருக்கிறாய் நண்பனே. 10 வருடங்களாக ஒருவரும் இடிகளை பிரசங்கிக்கவில்லை. ஆம் பிரியமான பிள்ளைகளே, 1963 முதல் 1973 வரை ஒருவரும் இடிகளை குறித்து பிரசங்கிக்கவில்லை. அதன் பிறகுதான் மிகப்பெரிய போலி ஆள்மாட்டக்காரன் ஒருவன் நியூயார்க்கிலிருந்து எழும்பி தன்னிடத்தில் 7 இடிகள் இருப்பதாக உரிமை கோரிக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கு இடிகளை பற்றி ஒன்றும் தெரியாது. மேலும் அவர்கள் ஒரு பொய்யான எழுப்புதலை உணர்ச்சி வசப்படுதலில் செய்து காண்பித்தனர் என்பதை நீங்களும் நானும் பார்த்தோம். கடைசியில் அதுவும் ஒன்றில்லாமல் போய்விட்டது. பிறகு பாவமும் சீர்கேடும் அந்த எழுப்புதலை ஆட்கொண்டு விட்டது. இப்பொழுது மறுபடியும் வேறெதை பார்க்க விரும்புகிறீர்கள்? அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். அந்த இடிகளை பற்றி கொண்டவர்கள் செத்து நாறி போன பிணங்களை தின்னும் வல்லூர்களைப் போல இருக்கிறார்கள். இன்று 1973 ஒரு மிகப்பெரிய போலியால் 7வது முத்திரை மற்றும் 7 இடிகள் என்ற பொருளின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டதும் அதிலிருந்து உருவானதுமான கற்பனையான வஞ்சனை அந்த மறித்து கொண்டிருக்கிற ஆள்மாறாட்டக்காரன் மனந்திரும்பி தான் 7 இடிகளை புரிந்து கொண்டதாக நம்பிக்கொண்டிருந்தான் என்கிற உண்மையை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அறிக்கையிடுவான் என்று நான் நம்புகிறேன். அது புரியாத பாஷையில் மறைந்திருந்தது. சகோதரன் பிரண்ணாம் அவர்களாலேயே வியாக்கியானிக்க கூடாது இருந்தது. இப்பொழுது அவன் அப்படி செய்வான் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், செய்தி விசுவாசிகளை வஞ்சித்து விட்ட பிறகு ஒரு மனிதன் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரமாக அது இருக்கும் என்று நான் உண்மையில் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். இந்த மனிதனுக்கு அவரது மரணப்படுக்கையில் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எவ்வாறு 7ஆம் நாள் ஆசரிப்பு உபதேசத்தை நிறுவியவருக்கு செய்தது போல், அந்த 7ஆம் நாள் ஆசரிப்பு உபதேசத்தை நிறுவியவர் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு நாளை குறித்தார். ஆனால் அவரது மரணப்படுக்கையில் அவர் தம்முடைய விசுவாசிகளிடத்தில் இவ்விதமாக அறிக்கையிட்டார். அதாவது, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு நாளை குறிப்பிட்ட என்னுடைய கணிப்பில் நான் தவறு செய்யவில்லை என்று கூறுவது நேர்மையாக இருக்காது என்றார். அவர் அதை செய்தார். மற்ற மனிதர் எழும்பி மற்ற தேதிகளை குறித்தனர். அது நிறைவேறாத போது அவர்கள் எல்லாரும் வெள்ளை துணிகளை போர்த்து கொண்டு மலையுச்சிக்கு ஏறி சென்று தற்கொலை செய்து கொண்டனர். அவைகளெல்லாம் வருத்தத்திற்குரியது. ஆனால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படித்தான் செய்வான். ஆனால் நீங்களோ அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். ஓ என் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் எப்பொழுதெல்லாம் செய்தியின் பரிசுத்தத்தின் தராதரத்தை விட்டு விலகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவி பறந்து சென்று விடுகிறார். ஆதியாகமத்தில் பாவம் தேவனை மனிதனிடமிருந்து பிரித்து விட்டது. ஆகான் என்பவன் பாளையத்திற்குள்ளாக கேட்டுக்கேதுவான காரியத்தை கொண்டு வந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கேயிருந்து கடந்து சென்று விட்டார். மேலும் இன்று கடைசி கால செய்தியில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், பிரசங்கிகளின் செல்வாக்கினால் ஜனங்கள் பரிசுத்தத்தின் செய்தியை விட்டும் பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்தை விட்டும் அப்படியே வழிவிலகி சென்று விட்டனர். அதன் விளைவாக தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவ ஆவியின் அசைவாடுதலையும் பரிசுத்தத்தின் மக்களிடத்தில் காணாத போது இவர்களிடம் நீங்கள் காண முடியாது. தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை செய்கிறார். 1956 என்கிற செய்தியில் தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த பதிலை தான் நமக்கு அளிக்கிறார். என்னுடைய கருத்து என்னவென்றால், பரிசுத்தத்தின் செய்தியை விட்டு நீங்கள் வழிவிலகும் போது
ஒரு தனி நபராகிய உன்னை விட்டு ஆவியானவர் விலகிவிடுகிறார். சபையாகிய உங்களை விட்டு ஆவியானவர் விலகிவிடுகிறார். மேற்கோள், வில்லியம் பிரண்ணம். இன்றைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் இன்னும் சில பழமை வாய்ந்த கலக்கும் பிரசங்கிகள் தான். ஆனால் பேடித்தனம் கொண்ட ஏராளமான மனிதர்கள் தான் இன்றைக்கு அதை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். நமக்கு தேவையானதெல்லாம் மறுபடியும் அதே பரிசுத்தாவியின் அபிஷேகம்தான். சகோதரன் பிரண்ணம், என்ன நடந்தது? பரிசுத்தாவி பறந்து போய்விட்டார். நீங்கள் ஆரம்பித்த போது முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுவீர்கள், இப்பொழுதும் சூசி, உனக்கு அது தெரியுமா? நல்லது, நான் ஒருபோதும் அந்த பழமை நாகரிகத்துக்கு திரும்பிச் செல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவி ரொம்ப தூரம் விலகி சென்று விடுகிறார், பறந்து சென்று விடுகிறார். நீ உரிமை கொண்டும் மற்ற காரியங்களை செய்து கொண்டும் இருக்கிற உன்மேல் அது இனிமேலும் தங்கியிருப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா, அது மென்மையானது, சாந்தமானது. மேலும் அந்த பரிசுத்த ஆவி உன்மீது தங்கியிருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அந்த பழைய உலக காரியத்தை உன்னை விட்டு அகற்று. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். மேலும் எவ்வாறு தேவன் அந்த பரிசுத்த ஆவி எப்போதும் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்குள் வாழ முடியும்? துணிகரமாய் வெளியே புறப்பட்டு சென்று இது அது போன்ற காரியங்களை செய்து இது போன்ற இடங்களுக்கு ஓடித் திரிகிற ஒருவனுக்குள் எப்படி அந்த பரிசுத்த ஆவி ஜீவிப்பார்? சபையின் பிரச்சனையே அதுதான். தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை செய்கிறார் என்கிறதான செய்தி 1956 வருடம். ஓ பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வேத புரட்டு தொகுப்பு எண் 51 அதை நாம் பார்க்க போகிறோம். அது இந்த உலக பிரகாரமான இசையும் ஆப்பிரிக்க மெட்டுகளும் செய்தி சபைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்கிறதான தலைப்பிலே, நல்ல இடிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன என்கிற தலைப்பு. நல்லது, நான் இதை கூறுவதற்காக சொன்னேன். எப்போதாவது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மேய்ப்பனை விட்டு விலகும் போதும் மற்றும் ஒரு சபையாரை விட்டு விலகும் போதும் அப்போது அந்த சபை வறண்டு விடுகிறது. பிரசங்கியின் பிரசங்கம் வறண்டுவிடும். அங்கே இருக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சி அங்கே இருக்காது. அப்போது அங்குள்ள வாலிபர்கள் தங்கள் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் வேறு விதமான வாய்ப்புகளை தேடுவார்கள். அவர்கள் போலியான பெந்தேகோஸ்தேக்காரர்களைப் போல பின்வாங்க ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு என்ன சம்பவிக்கும்? உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது பரிசுத்த ஆவி குறைவுபட ஆரம்பித்தால் அப்போது நீங்கள் உலக இன்பங்களை தேடுகிறவர்களாய் இருப்பதை காண்பீர்கள். ஏனென்றால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவைப்படுகிறது. மேலும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய கர்த்தர் தான். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே நம் பலன். கிறிஸ்தவர்கள் வார்த்தையில் இருந்து கொண்டு பாவம் செய்து அவர்கள் துணிகரம் கொள்ளும் போது பாவத்தின் காரணத்தினாலும் இந்த மகிழ்ச்சியை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் இழக்க நேரிடும் போதும் அவர்கள் உலகத்திற்குள் திரும்பிச் செல்லுவார்கள். நீங்கள் அதிக இடங்களில் சென்று ஊர் சுற்றி பார்க்க விரும்புவீர்கள். உங்களுக்கு அதிக பெண்கள் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதிக ஆண்கள் வேண்டும். உங்களுக்கு விளையாட்டுகள் வேண்டும். உங்களுக்கு தொலைக்காட்சி வேண்டும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கலப்படமாக குளியல் வேண்டும் என்று விரும்புவீர்கள். நீங்கள் தவறான பாடல்களை கேட்க விரும்புவீர்கள். சபைகளில் உள்ள பிரச்சனை அதுதான். போலியான பெந்தேகோஸ்தே சபையில்தான் இந்த பிரச்சனை என்றால், அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு போனவுடன் ஜனங்களை இழுத்து பிடித்து வைக்க அவர்கள் பலவிதமான பொழுதுபோக்கு அம்சங்களை சபைக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டனர் என்றால், இப்பொழுது நண்பர்களே, நீங்கள் கவனிப்பீர்களானால் மல்கியா 4 பின்பற்றுகிறவர்களும் செய்தியை பின்பற்றுகிறவர்களும் அதே முறையைத்தான் எடுத்து கையாண்டு கொண்டனர். நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு கூறின காரியம் என்னவென்றால், சகோதரன் பிரண்ணம் கண்டனம் செய்த காரியங்களான தொலைக்காட்சி, விளையாட்டு, உலக பிரகாரமான பாடல்கள், இன்னும் இது போன்றவைகளுக்கு ஜனங்கள் திரும்பி போவதை குறித்துதான். அவர்கள் இன்றைய பெந்தேகோஸ்துகளைப் போல ஆகிவிட்டனர். ஆகவே இப்போது அவர்கள் செய்ய ஆரம்பித்த முதல் காரியம் உலக பிரகாரமான மெட்டுகளை, வேர்ல்ட்லி பீட்ஸ், தங்கள் பாடல்களில் புகுத்தியதுதான். ஏனென்றால் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டி இருந்தது. சபையில் மக்களை சந்தோஷப்படுத்த ஒரு மாற்று ஏற்பாடை அவர்கள் செய்ய வேண்டி இருந்தது. ஆகவே அவர்கள் சகோதரன் பிரண்ணாமின் உபதேசங்களை தாறுமாறாக்கிவிட்டனர்.
இது ஒரு வேத புரட்டு. எந்த ஒரு செய்தியாளனின் செய்தியையோ வேதாகம உபதேசத்தையோ தாறுமாறாக்கினால் நீ ஒரு வேத புரட்டன், அந்த உபதேசம் ஒரு வேத புரட்டாகி விடுகிறது. 1974 அவர்கள் இடிகளை உள்ளே கொண்டு வந்து விட்டனர். அவர்கள் ஆப்பிரிக்க மெட்டுகளை உள்ளே கொண்டு வந்து விட்டனர். அவர்கள் ஆப்பிரிக்க மொழியிலேயே பாட துவங்கிவிட்டனர். ராக் அண்ட் ரோல் என்கிற காரியங்களை அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்துதான் அது வந்தது. சபை பாடல்களின் ராகங்களிலும் அதே மெட்டுகள் தான் உள்ளே வந்தது. அதன் பிறகு கொஞ்ச காலம் கழித்து மேற்கத்திய இசை உள்ளே கொண்டு வந்தனர். ஒரு எழுப்புதலை அவர்கள் உருவாக்கிவிட்டு மேலும் மனவாட்டி எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டனர். அது ஒரு பிசாசின் பொய்யாயிருக்கிறது பிரியமான பிள்ளைகளே. அதன் பிறகு அவர்கள் அந்த ஆப்பிரிக்க மெட்டிலான பாடல்களில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மற்றும் ராக் இசை, மெதுவான ராக் மற்றும் மேற்கிந்திய இசை போன்றவற்றை உள்ளே கொண்டு வந்து அதன் விளைவாக அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பெண்கள் கீழே விழுகிறதும் ஆண்கள் கீழே விழுகிறதும் மேலும் அவர்கள் ஆடைகள் விலகி அறை நிர்வாணமாக காட்சியளிக்கிறதும் இப்படி கீழே விழுந்து புரளுகிற போலியான பெந்தேகோஸ்தைக்காரர்களை மூடுவதற்காக போர்வைகளை வைத்திருக்கின்றனர். அதற்கு அவர்கள் இசையில் எவ்விதமான மெட்டுகளையும் எந்த விதமான ராகங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று வேதம் கூறவில்லை என்று சாக்கு போக்கு சொல்கின்றனர். ஆகவே வேதம் அதற்கு எந்த ஒரு சட்டத்தையும் கூறவில்லை என்பதில் இவர்கள் எல்லா விதமான வெவ்வேறு இசைகள் மற்றும் வெவ்வேறு பாடல்களையும் உள்ளே கொண்டு வந்து விட்டனர். மாயமாலக்காரனே, பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியை எது பிரியப்படுத்தும் என்று நீ அறிந்திருப்பாய். நீ அந்த வார்த்தையின் செத்த எழுத்துக்களில் காண விரும்ப மாட்டாய். ஏனென்றால் இசையானது ஆதியாகமத்திலேயே மாறி மாறி பயணித்து வருகிறது. ஆனால் சில இசைகள், சில மெட்டுகள் பிசாசின் ஏவுதலை தாங்கி வருகின்றது. சில மெட்டுகள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலை தாங்கி வருகிறது. மேலும் உனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் அதுவே அதற்கு சாட்சி பகரும். அவ்வகையான பாடல்களிலும் மெட்டுகளும் இசையும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலின்படி இருக்கிறதா என்று அதுவே சாட்சி பகரும். அது எவ்வளவு இனிமையாயிருந்தாலும் காரியமல்ல பிள்ளைகளே. அது பரிசுத்த ஆவியினிடம் இருந்து வரவில்லை என்றால் அது ஒருபோதும் சாட்சி பகராது. ஆம், நீ பிரசங்கியோ மெய்ப்பனோ தீர்க்கதரிசியோ யாராயிருந்தாலும் உனக்குள் பரிசுத்த ஆவி இல்லை என்பதை அது நிரூபித்து விடுகிறது. இந்த விஷயத்தில் நான் சரியாயிருக்கிறேனா அல்லது தவறாயிருக்கிறேனா என்பதை நீங்கள் காணும்படியாக நான் உங்களுக்கு இப்பொழுது தீர்க்கதரிசியை மேற்கோளிட போகிறேன். மேற்கோள் வில்லியம் ரென்னம். நாம் வழக்கமாக பாடுகின்ற கடந்த நாட்களின் பழைய பாடல்கள் நாம் பாடி தேவ ஆவியில் மகிழ்ந்து நம்முடைய கன்னங்களில் கண்ணீர் வழிய பாடின பாடல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதோ நாம் ஒரு பாடகர் என்று காட்ட மூச்சு திணறும்படியாய் முகம் நீல நிறமாய் மாறும் அளவிற்கு சுவாசத்தை அடக்கிக் கொண்டு பாட முயற்சிக்கிறோம். பார்த்தீர்களா, நாம் ஹாலிவுட்டை அப்படியே பின்பற்றுகிறோம். புத்தி கூர்மையான பாடல் பாடுதல், குரல் பயிற்சி, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், நன்றாக பாடுவது கேட்க எனக்கும் பிரியம்தான். நான் பழங்காலத்து இதயபூர்வமான பெந்தேகோஸ்தே பாடல்களை கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாடல் என்று சொல்லிக்கொண்டு கிரீச் கிரீச் என்று சத்தமிடுகிறார்களே, அதை நிச்சயமாக நான் வெறுக்கிறேன். அது மிகவும் ஒரு கேலிக்கிடமான காரியம் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு தாறுமாறு. தாகம் என்கிறதான செய்தியில் 1965 வருடத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. ஓ பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, சகோதரன் பிரண்ணாம் அதை ஒரு தாறுமாறு என்று கூறினார். மேலும் மல்கியா 4 பின்பற்றுகிறவர்களும் பாடல்களை தாறுமாறாக்கிவிட்டனர். அவர்களும் இன்றைய பெந்தேகோஸ்துகளைப் போல எல்லா விதமான மெட்டுகளையும் சபைக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டனர். மீண்டும் மேற்கோள் வில்லியம் பிரண்ணம். நான் நடனங்களுக்கும் விருந்துகளுக்கும் மற்றும் எல்லா விதமான காரியங்களுக்கும் செல்கிறேன். இழிவான அசுத்தமான கதைகள் அடங்கிய புத்தகங்களை நான் வாசிப்பேன் என்று சொல்லுவாயானால், அதை வாசிப்பதில் நான் இன்பம் கொள்கிறேன் என்று கூறுவாயானால், ஓ சகோதரனே, உன்னிடம் ஏதோ தவறு இருக்கின்றது. அதுதான் உன்னுடைய பசியாகும். பாருங்கள், ஒரு மனிதன் எதை வாசிக்கின்றான் என்பதை நான் காணட்டும், எதை பார்க்கிறான் என்றும், எந்த விதமான இசையை கேட்கிறான் என்றும் நான் பார்க்கட்டும். அன்றொரு நாள் நான் காரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட நபர் தன் கையை நீட்டி என்னுடைய வானொலியில் ஏதோ ஒரு விதமான அசுத்தமான இசையை போட்டார். நான் அதை நிறுத்து
அதை கேட்க எனக்கு விருப்பமில்லை என்றேன். அது ஏதோ ஒரு பூகி ஊகி இசை. அவர், என்ன? நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்றார். நான் கூறினேன், உன்னுடைய சுபாவம் தவறானது, எனவே நீ தவறாயிருக்கிறாய் என்று. அதற்கு பிறகு சில நாள் கழித்து நான் அங்கே வெளியில் சென்றிருந்த போது, அங்கே மேலே மலையோரத்தில் அல்லது குன்றின் ஒன்றில் அந்த நபருடன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். அங்கே அந்த சிறு பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. வானம்பாடிகள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தன. சிறு இன்னிசை பறவையானது மேலே ஆகாயத்தில் பறந்து துதிகளை பாடிக்கொண்டிருந்தது. நான் அந்த பையனை நோக்கி கூப்பிட்டு, இங்கே பார் பையனை, அதுதான் எனக்கு பிடித்த இசை, அதை அப்படியே இயக்கு, அதுதான் என்னுடைய வானொலி. நான் இங்கு இருக்கையில் என்னை நோக்கி பாடத்தக்கதாக தேவன் அவைகளை அனுப்புகிறார். அது என் ஆத்துமாவை மகிழ்வித்து தட்டி கொடுக்கின்றது. மயக்கி இழுக்கும் ஆவிகள் என்கிறதான செய்தியில் 1955 வருடம். ஓ பிரியமான பிள்ளைகளே, இது அருமையா இல்லையா? நீங்கள் பாருங்கள், எது உங்கள் ஆத்துமாவை ஆற்றுகிறது என்று. இயற்கை, மிருகங்களின் சத்தம், பறவைகளின் சத்தம், அலைகளின் ஆரவாரம், கடலின் முழக்கம். ஆமையா, மேலும் சகோதரன் பிரண்ணாம் கூறுகிறார், அவர் அதை மிகவும் விரும்புகிறார் என்று. அது அவருடைய ஆத்துமாவை ஆற்றுகிறதா இருக்கிறது. மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம், அது என் ஆத்துமாவை மகிழ்வித்து ஆற்றுகின்றது. அந்த எல்லா பழைய பைத்தியக்காரத்தனமான பாடல்களை காட்டிலும் மேலானது. ஒரு நாணயத்தை சொருகினால் குறிப்பிட்ட இசைத்தட்டுகள் தானாக இயக்கி பாட வைக்கும் இயந்திரங்கள், ஜூக் பாக்ஸ் அதிக சத்தம் போடுகிறது. நீங்கள் ஒரு பொது இடத்தில் கூட உணவு அருந்த முடியாத அளவிற்கு அதிக சத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது பிசாசின் உணவு பட்டியலாகும். அது பிசாசின் வீடாயிருக்கிறது. அது பாவத்தின் குவியலாயிருக்கிறது. அந்த இயந்திரங்களில் அவர்கள் நாணயத்தை போடுகையில் இந்த எல்லா பழைய அசுத்தமான பாடல்களும் அதில் வரும். நீ அதில் இன்பம் கொள்கிறாயா? வெட்க கேடு. நீ ஒரு பின்மாற்றக்காரனாயிருக்கிறாய். நீ தேவனிடமிருந்து புறம்பாக இருக்கிறாய். நீ தேவனை அறியாதிருக்கிறாய். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீ தேவனை அறிந்திருப்பாயானால் அதை போன்ற ஒரு முட்டாள்தனமானவைகளை நீ காதில் கேட்கவே மாட்டாய். அது உனக்கு மரித்து போன ஒன்றாயிருக்கும். நீ வாந்தி பண்ணப்பட்டதிலிருந்து விலகுவதைப் போல அதிலிருந்து அப்புறம் செல்வாய். உனக்கு அது பிடிக்காது. உன்னுடைய ஆகாரமானது மேலானது. நீ தேவனை நேசிக்கிறாய். இக்காலையில் நீ இங்கே வந்து இந்த அறிக்கையிடும் மக்களோடு முழங்காலிடுவாயா? மயக்கி இழுக்கும் ஆவிகள் என்கிற செய்தி 1955 வருடம். ஓ நண்பனே, நீ இன்னுமாக இது போன்ற ஏதாகிலும் ஒரு உலக இசையை விரும்புவாயானால், ஒரு வாலிபனாய் இருக்கிற நீ அல்லது ஒரு வயதானவனாய் இருக்கிற நீ, யாராயிருந்தாலும் சரி, உன்னுடைய காதுகளில் அது எப்போதும் காணப்படுமானால் நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. நீ இன்னும் இழக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். உனக்குள் ஒரு பிசாசு இருக்கிறது. இன்றோ அல்லது என்றோ நீ அதிகமாய் பிசாசு பிடிக்கப்பட்டவனாய் தேவனுடைய வார்த்தையை விட்டே போய் விடுவாய். இதிலும் அதிகமாய் ஒரு பிரசங்கியானவன் மேற்கத்திய இசையையோ அல்லது ஷாங்கோ இசையையோ சபைக்குள் கொண்டு வருவானானால், ஓ பிரசங்கியே, நீ உன்னுடைய சபையை தாறுமாறாக்கி விடுகிறாய். மேலும் அந்த பிரசங்கியே இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம், இப்போது அந்த பழைய எல்லா அவலட்சணமான அசுத்தமான அதை என்னவென்று சொல்லுகிறீர்கள்? பூகி ஊகி, வேற என்னென்னமோ சொல்லுகிறார்கள். அந்த அவலட்சணங்களை என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் கேட்டதில்லை. ஒரு கிறிஸ்தவ ஆவியால் இது போன்ற காரியங்களை கேட்டு சரியான ஜீவியத்தை ஜீவிக்க முடியாது. பாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்ற செய்தி 1955. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் உங்களால் அதை கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த ஏவுதலை கொண்டு வருவது பிசாசு. மேலும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவி அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று அந்த ஆவியை வெறுக்கிறது. மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம், யாரோ என்னிடம் சொன்னார்கள், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு முறையும் அவர் தோட்டத்தில் புல்லை செதுக்க செல்லும் போது அவரது வானொலியில் அந்த ராக் அண்ட் ரோல், சிம்மி டிக், பூகி ஊகி, இன்னும் என்னென்னவோ சொல்லுகிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒலித்துக்கொண்டே இருக்க செய்வார். நான் அவரிடம் ஒரு நாள் கேட்டேன், ஏன் எப்போதும் அந்த காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர் என்று. அதற்கு அவர் சொன்னார், உனக்கு ஒன்று தெரியுமா பில்லி, எனக்கு அந்த பாடல்களை கேட்காவிட்டால் புல்லை கூட என்னால் செதுக்க முடியாது என்று. அதற்கு நான் சொன்னேன், எனக்கு அதை கேட்டாலே என் வயிற்றுக்கு குமட்டலாயிருக்கிறது என்று. அன்பு என்கிறதான செய்தி 1956. மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம்,
நீங்கள் அங்கே சென்று கலந்து கொள்ளுகிற ராக் அண்ட் ரோல் நிகழ்ச்சிகள், அவை டசன் கணக்கானவர்களை பைத்தியக்கார விடுதிக்கு அனுப்பி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களோ அதே காரியங்களை பூகி ஊகி இன்னும் பிற காரியங்களை சபைக்குள் கொண்டு வருகின்றனர். முகச்சாயம் பூசிய ஜெசபேல், 1956. மேற்கோள், உங்களுடைய எல்லா ராக் அண்ட் ரோல் பூகி ஊகி அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆப்பிரிக்காவின் மைய பகுதியிலிருந்துதான். தேவனுடைய விடுதலையின் அம்பு, 1956. மேற்கோள், நான் எப்போதும் சொல்வதுண்டு, நான் ஒரு மனிதனுடைய வீட்டிற்குள் செல்லட்டும், அவன் வேண்டுமானால் வெளியே தெருவில் நின்று சாட்சி கூறி பாடல் பாடி ஆரவாரமிட்டு அந்நிய பாஷைகளில் பேசி ஆவியில் நடனமாடி இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்யட்டும், நான் அவன் வீட்டிற்குள்ளே சென்று அவனுடைய சுவர்களில் அவன் மாட்டி வைத்திருக்கும் பெண்களின் படங்களை பார்க்கட்டும், அவன் என்னென்ன புத்தகங்களை வாசிக்கிறான் என்று அவனுடைய மேஜை மீதே சற்றே நான் கவனிக்கட்டும், அவனுடைய வானொலியை இயக்கி அவன் என்னவெல்லாம் ராக் அண்ட் ரோல் என்ற பூகி ஊகி போன்ற ஆப்பிரிக்க அலங்கோல பாடல்களை கேட்கிறான் என்று நான் கவனிக்கட்டும், அப்போது சரியாக அவனுக்குள் என்ன விதமான ஆவி குடிகொண்டிருக்கிறது என்று நான் சொல்லிவிடுவேன். பாருங்கள், அது எதை மேய்கிறது என்று. அவன் வெளியே தெருவில் செல்லும் போது என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. இதைதான் அவன் உண்மையில் மேய்ந்து கொண்டிருக்கிறான், இதுதான் அவனுடைய ஆகாரம். அது சரி, அவன் எவ்வளவு பெரிதாக உரிமை கோரி கொண்டாலும் அது ஒரு துளி வித்தியாசத்தையும் உண்டாக்குவதில்லை. அவனுடைய ஆவி எதை மேய்கிறது என்று கவனியுங்கள். அவன் என்ன பாடலை கேட்கிறான், என்ன புத்தகம் படிக்கிறான், எதை பார்க்கிறான் என்று, அதை வைத்து அவன் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று நீங்கள் சொல்லிவிடலாம். அவனுடைய குணாலட்சணமே அதை கூறிவிடும். முகச்சாயம் பூசிய எசபேல், 1956. இந்த பரிசுத்தத்தின் செய்தியை ஏதோ அடிப்படைவாத கொள்கையை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் உபயோகிக்கவில்லை என்று காட்டும்படிக்கு நான் இந்த மேற்கோளை இங்கே வெளியிடுகிறேன். சகோதரன் பிரண்ணாமை நான் இங்கே மேற்கோளிடுகிறேன். மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம். சகோதரனே, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்கு முன்பாக தேசம் முழுவதும் சபைகளில் இன்று தேவைப்படுவது பிரசங்க பீடத்திலிருந்து வாயிற்காவலர் அறை வரைக்குமாக ஒரு சுத்தம் செய்தல் அவசியம். அதுதான் தேவைப்படுகிறது. தேவன் ஒரு பரிசுத்தமான தேவன். நீங்கள் உங்கள் சொந்த பரிசுத்தத்தில் பரலோகத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று நான் நம்புவதில்லை. ஆனால் நீங்கள் அவருடைய பரிசுத்தத்தில் தான் பரலோகத்திற்கு செல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற கிரியைகள் தான் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அது சரி, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு இரண்டாவதாக வாங்கப்பட்ட அங்கி, 1956. பிரியமான பிள்ளைகளே, இப்போது இங்கே நான் சொல்ல வருகிற காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். அதாவது, நாம் நம்முடைய சொந்த பரிசுத்தத்தில் பரலோகம் செல்லுவதில்லை என்றாலும் பரிசுத்தாவி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவீர்கள். மேலும் நீங்கள் கொடுக்கும் கனியை வைத்துதான் நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை அறிய முடியும். அந்த பரிசுத்தத்தின் செய்தியை தான் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அளவிடுகிற அளவுகோலாக தேவனுடைய தீர்க்கதரிசி பயன்படுத்தினார். அது மாத்திரம் இல்லாதிருந்தால் யார் யாராயிருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் அறியவே முடியாது. நல்லது, இப்பொழுது நான் கூறுகிறேன், இது ஒரு வேத புரட்டு என்று. மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம். ஐயா, நான் உம்முடைய அலுவலகத்திற்குள் செல்லட்டும், மேலும் நீர் கிறிஸ்தவர் என்று கூறுகிறீரா? நான் அங்கு வரும்போது நீர் உம்முடைய வானொலியை இயக்குவீரானால் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கேடுகட்ட பூகி ஊகி இசையை நான் கேட்கட்டும். உம்முடைய அலுவலக அறைகளில் சுவர்களில் மாட்டி வைத்திருக்கும் அறை நிர்வாண பெண்களின் படங்களை நான் பார்க்கட்டும். நீர் என்ன பேசுகிறீர் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும் உம்முடைய ஆவி எதை புசித்துக் கொண்டிருக்கிறது என்று. அது சரி, அதுதான் மிகவும் சரி. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்கிற செய்தி, 1957. சகோதரன் பிரண்ணாம் அந்த அளவுகோலை உபயோகித்தாரா? ஆம், பிரியமான பிள்ளைகளே, அவர் சொன்னார், நான் உன்னுடைய அலுவலகத்துக்கு வரட்டும் என்று. நீ என்னவா இருந்தாலும் சரி, நான் சொல்லிவிடுகிறேன் உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டதென்று. அவர் சொன்னார், நீ எந்த வகையான இசையை கேட்கிறாய் என்பதை நான் பார்க்கட்டும், நீ என்ன படங்களை பார்க்கிறாய் என்று நான் பார்க்கட்டும், அப்போது உனக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது என்று நான் கூறிவிடுவேன் என்றார். இன்றைய ஒவ்வொரு பிரசங்கியையும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும், ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனையும், ஒவ்வொரு இடியையும், ஒவ்வொரு மின்னலையும், ஒவ்வொரு பூமி அதிர்ச்சியையும், மேலும் இங்கே இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அளப்பதற்கு அதுதான் நம்முடைய அளவுகோலாயிருக்கிறது. உங்களை நான் அந்த வழியில்தான் அறிந்திருக்கிறேன்.
நீங்கள் துள்ளி குதிக்கலாம், கூச்சலிடலாம், வேற என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது மேற்கோள், நான் அந்த வாலிபனுக்காக ஜெபிக்கிறேன், நான் அவனுக்காக எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிறேன். ஆனால் அவனோ பிசாசின் கைகளில் ஒரு கருவியாக இருக்கிறான். அவன்தான் இந்த எல்விஸ் பிரஸ்லி என்கிற மனிதன். மக்கள் ராக் அண்ட் ரோல் மற்றும் பூகி ஊகியின் பின்னால் மயங்கி திரிகின்றனர். அமெரிக்க மக்களின் கதை அவ்வளவுதான். அவர்கள் அதே ஆவியில் அதே காரியங்களை சபையில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். எனக்கு சபையின் இசை போல இசைக்கப்படுவதை விரும்புகிறேன், ராக் அண்ட் ரோலாக அல்ல. ஆனால் அவர்கள் அந்த ஆவிகளை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் பின்னால் ஏதோ இருக்கிறது. அந்த பிசாசு அந்த பையனுக்கு ஒரு போட்டியாளனை வைக்கிறான். அந்த பரிதாபமான பெந்தேகோசே பையன் கூறினானாம், அவனுடைய நெளிவு, சுழிவு, உழுக்கல், உதறல் எல்லாவற்றையும் சபையிலிருந்துதான் கற்றுக்கொண்டதாக. அவன் டென்னசியில் உள்ள மெம்பிஸ் என்கிற இடத்தில் உள்ள முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் அங்கத்தினாம். அவனுடைய பாஸ்டர் என்னுடைய நண்பர்தான். இந்த வாலிப பிள்ளைகளின் மனதை கெடுத்து குட்டிச்சவராக்கும் பிசாசின் ஒரு கருவியாயிருக்கிறான் இவன். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்து கொள்கிறார் என்கிறதான செய்தி 1957. ஆம் பிரியமான பிள்ளைகளே, அது எல்விஸ் பிரஸ்லி என்கிறதான மனிதன். உங்களுக்கு தெரியுமா அவன் எங்கே அந்த பிசாசை பிடித்து கொண்டான் என்று? ஒரு சபையில்தான். இந்த சபைக்குள் உலக பிரகாரமான இசையை கொண்டு வருவதில் நான் ஒத்துப்போக வேண்டுமா? ஓ இல்லை என் அருமை சகோதர சகோதரிகளே. ஆம், அது ஒருபோதும் நம்மிடம் உள்ளே வந்ததில்லை. மெதுவாக ஒரு காரியம் உள்ளே வந்தது. நாம் அதை தூக்கி எறிந்து விட்டோம். நாம் அந்த உலக பிரகாரமான இசையை வெறுக்கிறோம். உலகிலேயே மிகச்சிறந்த இசை வல்லுநர்கள் நமக்கு உண்டு. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியில் அதை இசைக்கிறார்கள். சபை ஒரு எல்விஸ் பிரஸ்லியை உருவாக்கி இருக்கும் என்றால் அதே காரியங்கள் செய்தி சபைகளுக்குள்ளும் வந்து கொண்டிருக்குமே. ஆனால் செய்தி சபைகளும் ஒரு கூட்டம் எல்விஸ் பிரஸ்லிகளை உருவாக்கி இருக்காதா? செய்தி சபைகள் பின்வாங்கி போகிறதற்கான காரணம் அதுதான். பரிசுத்த ஆவிக்கு மாற்று ஏற்பாடாக அவர்கள் பொழுதுபோக்குகளை உள்ளே கொண்டு வந்து விட்டனர். மேலும் அவர்கள் பாடல்களை தாறுமாறாக்கிவிட்டனர். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய சபையில் பாடல்கள் பாட வேண்டிய விதம் குறித்த உபதேசங்களை நீங்கள் குலைத்து போட்டால் அது ஒரு வேத புரட்டாகும்.